தலைநகர் தொகுதியில் டிடிவி தினகரனை ஆதரித்து அவங்களுடைய ஆதரவாட்கள் எல்லா இடத்துலையும் வாக்கு பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காங்க. நம்மளுடைய மாநில நிர்வாகி ஆனந்தராஜா இருக்கார், அவரிடம் கேட்போம். ஐயா, இந்த இடத்துல நீங்கள் கோட்ரஸ் பகுதி, இது இங்கே பல்வேறு பிரச்சனைகள் உள்ள ஏரியா, இந்த இடத்துல நீங்கள் வந்து டிடிவிக்கு ஆதரித்து வந்து வாக்கு பிரச்சாரம் செஞ்சிட்ருக்கீங்க, இங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? இங்கே வந்து கடந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவிற்கு பின்பு இந்த ஒரு வருட காலமாக இன்றைக்கு இந்த ஆளுகின்ற தரப்பு எந்தவித அடிப்படை வசதிகளையும் இந்த மக்களுக்கு செய்து கொடுக்கவில்லை. ஆகவே இந்த பகுதி மக்கள், ஆர்கே நகர் பகுதி மக்கள் அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இன்றைக்கு எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் துணை பொதுச்செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை நம்பி இன்றைக்கு ஆர்கே நகர் மக்கள் அனைவரும் அவர் பின்னாடி அணிவகுத்து நிற்கின்றார்கள். எங்களை போன்ற தமிழகம் முழுவதும் வந்து அனைத்து நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றிக்காக இன்றைக்கு இங்கே இருந்து மக்கள் பணியாற்றி, இவர்களோடு மக்களோடு மக்களாக இருந்து நாங்கள் மக்கள் பணியாற்றி வருகின்றோம். குறிப்பாக டிடிவி தினகரன் ஆதரவு ஆட்களை பணப்பட்டுவாடா என்ற பேரில் கைது நடவடிக்கை இருக்குன்னு இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையரை சந்தித்து ஒரு புகார் மனுவை கொடுத்துருக்காரு, அது உண்மையா? இப்போ நாங்கள் வெளியூரில் வந்து இங்கே பணியாற்றுகின்ற தொண்டர்கள் எல்லாம் நாங்களே எங்கள் சொந்த செலவில் வந்து தான் நாங்கள் களப்பணி ஆற்றி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய களப்பணிக்கு ஈடுகொடுக்க முடியாமல் இன்றைக்கு அவதூறாக நாங்கள் பணத்தை கொடுக்கின்றோம் என்று பொய் பிரச்சாரத்தை தோல்வி பயத்தால் எதிர்க்கட்சியினர் பரப்பி வருகின்றார்கள். ஆனால் ஆர்கே நகர் மக்கள் நியாயமான தீர்ப்பை வழங்கி அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் 50,000 ஓட்டுக்கு மேலாக வாக்குகள் பெற்று வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்பது உறுதியாக சொல்லிக் கொள்கின்றோம். மற்ற பகுதிகளில் விட இங்கே கோட்ரஸில் இருக்கக்கூடிய மக்கள் என்பது ஒரு சவாலான விஷயம். அவங்க வந்து என்னென்ன குறைகளை வைக்கிறாங்க, அதாவது இங்கே வந்து முன்னாடி முதல்வர் இருந்த தொகுதி, இப்போ டிடிவி தினகரன் 2வது முறையாக வந்து இங்கே வந்து தேர்தல் ரத்தாகி நிற்கிறாரு, இப்போது அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது? ஏற்கனவே கன்னியாகுமரியில் மீனவர்கள் பல பாதிப்புக்குள்ளாகும் போயும் இன்றைய இருக்கின்ற ஆளுகின்ற அரசு அந்த மக்களுக்கு எந்தவித உதவியும் செய்யவில்லை. எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி அவர்கள் அந்த மீனவ மக்களுக்காக சென்று அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து தைரியம் கொடுத்த பின்புதான் இன்றைக்கு ஆளுகின்ற இந்த அரசு, மத்திய அரசின் பினாமி அரசு இன்றைக்கு அந்த மக்களுக்கு போய் உதவி செய்தாக நாடகம் ஆடி வருகின்றார்கள். ஆனால் இங்கே இருக்கின்ற மீனவ மக்கள் எங்களுக்கு பாதுகாப்பு அண்ணன் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பின் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள்தான் என்று அவர்கள் ஆணித்தரமாக இருந்து எங்களோடு இன்றைக்கு இருந்து நாங்கள் அனைவரும் குக்கர் சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியாக இருக்கின்றார்கள். பல்வேறு இடங்களில் பல்வேறு புகார்கள், ஆர்கே நகர் தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் முன்னிறுத்தி பல்வேறு எல்லாருமே வாக்கு பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டிடிவி தினகரன் மீது வைக்கப்பட்ட புகார் என்பது, அதாவது அவர்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு அச்சமாகவே உள்ளது. வணக்கம் இந்தியா செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் யூசுப்.